இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேன் என வாக்குத்தத்தம் கொடுத்து என்றும் எப்போதும் எம்மை மறவாது காக்கும் எங்கள் நேசப்பிதாவே, மீண்டும் ஒரு சூரிய உதயம் காண செய்திருக்கிறேன். இது உமது கிரியை அல்லாது வேறொன்றுமில்லை. அதன் பொருட்டு எங்கள் நெஞ்சத்தின் நன்றிகளை முழுமையாக சொல்லவோ எந்த வார்த்தையும் போதுமானதாக இல்லை. நன்றி தகப்பனே. விண்வாழும் எங்கள் தந்தையே, இன்று நாங்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர், பிறவி குறைபாடுகளோடு பிறந்து வாழ்வோடு போராடி கொண்டிருக்கும் மனிதர்களுக்காக ஜெபிக்க ஆசைக்கின்றோம். பல நேரங்களிலே வீட்டிலும் பொது இடங்களிலும் விமர்சனத்திற்கும் நகைப்பிற்கும் பரிகாசத்திற்கும் ஆளாகி வெட்கி அவமானத்தினால் கூனி குறுகி போய் வாழ்க்கையில் விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளப்படும் இவர்களை நீரே பரிவோடு சேவித்துக் கொள்ளும். யோவான்னர் செய்தியில் பிரிவு 9 இறைச்சுற்றர்கள் 2 மற்றும் 3 ரபி, இவர் இவ்வாறு பிறக்க காரணம் இவரின் குற்றமா, இவர் பெற்றோரின் குற்றமா என சீடர்கள் வினவும் போது, இயேசு, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என இயேசு கடவுளின் திருவுளத்தை விளக்கிச் சொல்லுவதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இம்மனிதர்களை மரியாதையோடும் கரிசனையோடும் நடத்துகின்ற கண்ணியத்தை எங்களுக்குள் வளரச் செய்யும். இவ்வாறு பிறந்தது அவர்களது குற்றமல்ல, அது கடவுளின் சித்தம் என்பதை எங்கள் அறிவுக்கு உரைக்கச் செய்யும். அந்த மனித ஜீவன்களுக்குள்ளும் அன்புக்காக மரியாதைக்காக இயங்கும் ஓர் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் சொல்லாலோ செயலாலோ அவர்களை ரணப்படுத்தாமல் அவர்களுக்கு எம்மாளான உதவிகளை செய்து தோள் கொடுத்து அவர்களை வாழ்வில் உயர்த்துகின்ற நல் மனம் தாரும். இதையெல்லாம் எங்கள் மீட்பெறும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசு வழியாகவும் நோக்கி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.